ஆனா எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றது ஒரே விஷயம் தான், இந்த அம்மா மேல நம்பிக்கை இருந்தா இந்த இடத்துக்கு வாங்க, நம்பிக்கை இல்லைன்னா வராதிங்க. வராகி தேவியை வச்சு பசிய பூஜை பண்ணி செய்யறது, சில பேருக்கு வந்து அது முடியலன்னா அதை வந்து புரிய மாட்டாங்க. நல்லா இருந்த குடும்பம் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும், படுத்த தூக்கம் வராது, ஊசி குத்துற மாதிரி இருக்கும், வீட்டுல நிம்மதியா சாப்பிட முடியாது. செய்வனை வச்சிருக்கிறாங்கன்னா சில பேருக்கு மண்ணில் வைப்பாங்க, சில பேருக்கு அவங்களோட ஆடையில வைப்பாங்க, சில பேருக்கு அவங்களோட முடியில வைப்பாங்க, நகத்துல வைப்பாங்க. நீங்க செய்வனை வந்து ஒருத்தருக்கு வந்து எடுத்துட்டீங்க, அது வந்து திரும்ப வந்து அவருக்கு வருமா? திரும்ப வராது. அது எடுத்துன பிறகு அது நாலு மூலிக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துருவேன் அவங்களுக்கு. ஒரு வசதிக்கு சுடுகாட்டு களிய வைப்பேன், ஒரு வசதி காட்டேரி மாதி வைப்பேன், ஒரு வசதிக்கு முனீஸ்வர ஐயா வைப்பேன், ஒரு வசதி அங்காளி வைப்பேன். ஒருவரை கட்டி கொடுக்கும், ஒருவருக்கு வீட்டுல இல்லாதவங்களுக்கு ஓட வீட பைத்தியமா ஒரு இருக்கிறத தொடச்சுக்கும். அவங்க பத்து பேருக்கு உதவுனவங்களா இருப்பாங்க, பிறர்கிட்ட அவங்க போய் கையேந்திர காலை. பாப்பாக்கு வந்து ஏவலும் செய்வனையும் ஒன்னா ஓட்டி விட்டாங்க. அதுக்கு எடுக்கும் போது ரொம்ப என்னாலே முடியல. செய்வனை வந்து எப்படி பண்றாங்க அதான் சொல்லணும்ப்பா. சில பேர் முடி வச்சு செய்வாங்க, ஆமா ஆடை வச்சு செய்வாங்க, நகத்தை வச்சு செய்வாங்க. அந்த அண்ணன் எனக்கு இங்க போயிட்டு சின்ன டவுசரு சொக்கா தைச்சு போட்டு எனக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி வந்து அப்ப என் கையில 50 ரூபாய் கொடுத்தாரு. அப்ப இந்த செய்வனை எல்லாம் சொல்றாங்களாமா, இந்த செய்வனை எல்லாம் உண்மையா இருக்குது? செய்வனெல்லாம் இருக்குது, உண்மையா இல்லையான்றது இருக்குது, பெரும்பாலும் நிறைய இருக்கிறது செய்வனை. ஒருவரை கட்டி கொடுக்கும், ஒருவருக்கு வீட்டுல இல்லாத அளவுக்கு ஓட வீட பைத்தியமா ஒரு இருக்கிறத தொடச்சுக்கும். அவங்க பத்து பேருக்கு உதவுனவங்களா இருப்பாங்க, பிறர்கிட்ட அவங்க போய் கையேந்திர காலம் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத இடையூறுகள் தேடி வரும், போலீஸ் கோர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வரும், அதெல்லாம் சேவனையோட தாக்கும். இந்த சேவனை வந்து எப்படி இருக்கும் அது? அது வந்து எப்படின்னா நல்லா இருந்த குடும்பம் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும், படுத்த தூக்கம் வராது, ஊசி குத்துற மாரி இருக்கும், வீட்டுல நிம்மதியா சாப்பிட முடியாது, அவங்க அவங்களாவே இருக்க மாட்டாங்க, வீட்டுல இருக்க முடிக்கல, வேற எங்கன்னா போனோம் தோணுது, அந்த மாதிரி குணமாற்றம் வரும், நிறைய இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த செய்வனையோட தாக்கம் அதிகரிக்கும். இப்போ ஒருத்தர் செய்வனை வச்சிருக்காங்கன்னா அதை நாம எப்படிமா கண்டுபிடிக்கிறது? செய்வனை வச்சிருக்கிறாங்கன்னா சில பேருக்கு மண்ணில் வைப்பாங்க, சில பேருக்கு அவங்களோட ஆடையில வைப்பாங்க, சில பேருக்கு அவங்களோட முடியில வைப்பாங்க, நகத்துல வைப்பாங்க, இப்படி நிறைய பொருளுக்குது. அப்போ அவங்க வந்து கேட்கும்போது அம்மா இந்த அருள்வா கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துக்குது இது மூலம் அப்படின்னு சொல்லி தெளிய வச்சு செய்து கொடுப்பாங்க. இப்போ இந்த செய்வனையை வந்து நீங்க எப்படிமா போக்குவீங்க? அதாவது சாம்பல்ல எடுக்குதாந்தா சாம்பல்ல எடுத்து வெளிநடப்பு செய்வோம், எலுமிச்சப்பயத்துல எடுக்குதாங்க எலுமிச்சப்பயத்துல எடுப்போம், இல்ல அது சக்கரம் விட்டு தான் செய்யணும்னா சக்கரம் விட்டு செய்து கொடுப்பேன். இப்ப அது போகிறது வந்து எத்தனை நாள் ஆகும்? அது அவங்க பண்ண ஒண்ணுமே சொல்லிடுவாங்க, அம்மா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்க செய்வனை வந்து ஒருத்தருக்கு வந்து எடுத்துட்டீங்க, அது வந்து திரும்ப வந்து அவருக்கு வருமா? திரும்ப வராது. அது எடுத்துன பிறகு அது நாலு மூலைக்கு நான் பாதுகாப்பு குத்துருவேன் அவங்களுக்கு. நாலு மூளை பாதுகாப்பு குத்தி என்ன போதிக்கணுமோ அதை போதிச்சு அந்த வீட்டுக்கு ஏழு ஜென்மத்துக்கும் நெருங்காதளவுக்கு பவரா கட்டிடுவேன். இப்ப நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து செய்வனை வந்து வச்சிருக்காங்க, நீங்க வந்து அவருக்கு வந்து போக்குறீங்க, இப்ப இதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? எனக்கு உடல் வலி வரும், ஒரு வாரம் பத்து நாள் உடல் வலி வரும். அந்த மாதிரி டைம்ல நான் என்னமா பண்ணுவீங்க? அம்மா தான் வெளிச்சம், வேற யாரு நம்மளுக்கு? அம்மாவை வந்து உங்களுக்கு கும்பிட்டு சாம்பலை தின்னத்தில் வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அம்மா என்ன வழி நடத்துறாள், அவளை நம்பி வரவங்க நம்ம காப்பாற்றணும், புரியுதா? எல்லாருக்குமே வந்து, ஆனா ஒரு சில பேர் வந்து வசிய பூஜைக்கு வராங்க, ஆனா வசிய பூஜை என்பது பெரும்பாலும் வந்து அது எளிதுன்னு நினைக்கிறாங்க, எளிதல்ல. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் பண்ணும் போது ஒவ்வொரு நைட்டுக்கும் அது பூஜை எதுக்கெல்லாம் நான் ஓடியாந்து உக்காந்து செய்யணும். உதிரபலி கேட்கும், எனக்கு படியல் போடு கவுச்சின்னு சொல்லும்,
புரியுதா? இப்போ ஒவ்வொரு வசதிக்கு ஒவ்வொன்றுக்கு இது, ஒரு வசதிக்கு சுடுகாட்டு காணியை வைப்பேன், ஒரு வசதி காட்டேரி மாதிங்கே வைப்பேன், ஒரு வசதிக்கு முனீஸ்வரையா வைப்பேன், ஒரு வசதி அங்காளி வைப்பேன். இந்த மாதிரி நிறைய சாமிகளை ஒவ்வொரு வசதிக்கு நம்ம வைப்போம். அப்படின்னும் போது அந்தந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி அதில் இப்போ வராகி தேவியை வச்சு வசியை பூஜை பண்ணி செய்யறது. சில பேருக்கு வந்து அது முடியலன்னா அதை வந்து புரிய மாட்டாங்க. இப்போ பெரும்பாலும் வசியை என்பது வந்து முடிச்சு கொடுக்கதான் அந்த பூஜை நம்ம எடுத்து செய்யறது. ஆனா எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றது ஒரே விஷயம் தான், இந்த அம்மா மேல நம்பிக்கை இருந்தா இந்த இடத்துக்கு வாங்க, நம்பிக்கை இல்லைன்னா வராதிங்க. உங்க மனசுக்கு தெரியும் இந்த அம்மா முகத்தை பார்த்தா. ஏன்னா இந்த அம்மாட்ட வந்து ஒன்றரை நாள்ல நடந்தவங்களும் இருக்கிறாங்கோ, மூணு நாள்ல நடந்தவங்களும் இருக்கிறாங்கோ, பத்து நாள்ல நடந்தவங்களும் இருக்கிறாங்கோ, ஆறு மாசத்துல நடந்தவங்களும் இருக்கிறாங்கோ, அற்புதம் பண்ணி கொடுக்குறாங்க. சில பேர் வந்து அம்மா இந்த வழிமுறை இப்படி செய்யணும் அதை செய்யாமையே விட்டுறாங்க, அது வந்து அம்மா மேல குத்தம் கிடையாது. இப்போ அம்மா இந்த வழிமுறையை உங்களுக்கு சொல்றாங்க, அந்த வழிமுறையை நீங்க செய்யாம நீங்க பாட்டில் கேர்லெஸ்ஸா விட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு வந்து எங்களுக்கு அந்த அம்மா கிட்ட அந்த அம்மா என்ன பதில் சொல்லுவாங்க? புரியுதா? அந்தந்த வழிமுறை அதாவது கரெக்டா நம்ம வழிநடப்பு செய்யணும், அப்போதான் அந்த பூஜைக்கு உங்களுக்கு அற்புதம் கிடைக்கும். இப்போ ஒருத்தருக்கு செய்வனை எடுத்த அவர் முடிச்சு கொடுத்த அம்மாவுக்கு ஒரு ரூபாயில ரெண்டு ரூபாயில நீங்க ஒன்றும் எங்கிட்ட இருந்து இது பண்ண போறது கிடையாது. அம்மாவுக்கு எத்தனை வந்து குத்தாரு, இடம் வாங்குறதுக்கு ஒரு பங்களிப்பு, நாங்க அம்மா என்னால முடிஞ்சது அம்மாக்கு வச்சுட்டு போனோம், அந்த மாதிரி அற்புதம் அம்மாவுக்கு நடக்குது எல்லாரும் மூலம். ஏன்னா அம்மாவுக்கு தேவையான அம்மாவை கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஒரு ஐயா எனக்கு போன வாரத்துல கூப்பிட்டு பேசினாரு, அம்மா உங்களுக்கு என்ன வேணும், இந்த மாதிரி அம்மா வந்தாங்க என் கனவுல அப்படின்னாரு. அவரு இது வரைக்கும் நம்ம கேட்டதில்ல, அவர்கிட்ட வாய்த்திருந்து அவரே வந்து சொல்லிட்டாரு, உங்கள்கிட்ட வேணா எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுவேன்னு அம்மாவுக்கு மூணு லோடு மண்ணும் மூணு லோடு கல்லு வாங்கிட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்கவுங்க, ஆனா இருந்து என்னுடைய உழைப்ப போடுறேன் அம்மாவுடைய கட்டளை. கூடிய விரைவில் அம்மாவுக்கு ஆலயம் அமைப்பேன், அமைச்சு அப்போ அம்மாவுடைய வழிபாடு நிறைய சொல்லுவேன். ஏன்னா முக்கியமான ஸ்தலங்கள்ல இருந்து வர வச்சு முக்கியமான பின்பங்களை படிக்கிறேன். வராகி, பிருத்திகா, மயனகாளி, பவானி அங்காள பரமேஸ்வரி, பால்முனீஸ்வர ஐயா, காட்டேரி மாதா, பாவாடராயர், மாட சுடல மாட சாமி, மதுரை வீரன், கருப்பு சாமியும் உங்களால ஒரு இடத்துல நிறுத்துறேன். இது வரைக்கும் எத்தனை செய்வினை வந்து போக்கி இருப்பீங்கம்மா நீங்க? நான் சின்னதுல இருந்தே எடுத்துக்கிறேன், எனக்கு நினைவு தெரிஞ்சு நாளை நான் ஒரு 12 வயசுல முதல் போனேன். அப்ப நான் சின்ன பையன், அந்த அண்ணனுக்கு வந்து காலில வந்து அது வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அம்மா வந்து சொல்லி இதெல்லாம் வாங்க சொல்லிக்குது, போயிட்டு பொம்மை வச்சு சட்டில காய்கறி வச்சு ஏத்தி இறக்கிச்சு, 7வது நாள் அந்த கட்டி அகப்பட்டது புல்லா வத்தி நார்மல் காலாச்சு. அந்த அண்ணன் எனக்கு இன்னும் போயிட்டு சின்ன டவுசரு சொக்கா தைச்சு போட்டு எனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து அப்போ என் கையில 50 ரூபாய் கொடுத்தாரு. அப்போ அது பெரிய மாலை. 12 வயசுல இருந்து ஆரம்பிச்சிட்டீங்களா சேவனை போக்குவரத்துக்கெல்லாம்? அருள் வாக்கு சொல்றது வந்து நான் மரலாடுந்து 5 வயசுல இங்க முண்டங்கடியம்மா கோவில்ல பழம் குத்துவேன். அப்ப எனக்கு ஆ சாமி அருள் வாக்கு ஆட ஆரம்பிச்சேன். 7 வயசுல அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். இந்த இது வந்து 12 வயசுல முதல் முதல் ஒரு அண்ணனுக்கு செய்ய ஆரம்பிச்சேன். அதுல இருந்து இந்த பொம்மை பிடிக்கிறது நான் செய்வேன். இப்ப நீங்க செய்வனையை போக்குறதுல இதுதான் இவங்களுக்கான பயங்கரமான செய்வனையா பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கலாமா? இருக்குது. ஒரு பாப்பாக்கு வந்து ஏவலும் செய்வனையும் ஒன்னா ஓட்டி விட்டாங்க. அதுக்கு எடுக்கும் போது ரொம்ப என்னாலே முடியல, அது ரொம்ப தாக்கம் அதிகரிச்சுது. அப்படி இருந்தும் அந்த நேரத்துக்கு அம்மா நின்னா அந்த இடத்துல நின்னு கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுத்தா. இப்ப அவளுக்கு கல்யாணமா ஆகி நல்லா இருக்கிறா குழந்தை குட்டியோட. குடும்பத்தையும் மரணம் போட்டுக்கலே இருக்கும். செய்வினை என்பது உயிர் குடிச்சுட்டே இருக்கும், அதுக்கு உருவம் எடுத்துடும். உள் உருவம் அதை எடுத்துச்சுன்னா யாராலையும் அதை எடுக்க முடியாது. அதே மாரி அது குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கும் போது அதை எடுத்துடும். அடிக்கடி அது இறங்கி அது எத்தனை அடி இறங்குது அத்தனை அடி நம்ம பூஜை வைக்கணும். பெரும்பாலும் செய்வனில இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இந்த செய்வனை வந்து எப்படி பண்றாங்க?
அதான் சொல்லணும்ப்பா, சில பேர் முடி வச்சு செய்வாங்க, ஆமா ஆடை வச்சு செய்வாங்க, நகத்தை வச்சு செய்வாங்க. உங்ககிட்ட இருந்து உங்க பொருள் எத்தனை போகிறதுமே நிறைய விஷயங்கள்